ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கேரட் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் இந்த ஜூஸு. இந்த கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஒரு மூணு கேரட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு பேருக்கு நான் ஜூஸ் போட போகிறேன். மூணு கேரட் எடுத்து நான் அதை சின்ன சின்ன க்ளீன் பண்ணி மேலே இருக்கிற தோலில் எடுத்து வச்சு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அரைக்கும் போது பெருசாக போட்டோம்னா அரைப்படாது, அதனால நார்மல் சைஸில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் கேரட்டையும். இந்த கேரட் ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து, கண்ணுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தான ஒரு இது தான். அதே மாதிரி கால்சியம் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கண்ணு ப்ராப்ளம் இருக்கவங்க கேரட்டை கூட அப்படியேவும் சாப்பிடலாம், இது மாதிரி ஜூஸ் போட்டும் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் சீசனுக்கு இந்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் ஜூஸு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். கால்சியம் குறைபாடு அதிகமாக இருக்கிறவங்க கூட இது வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்துக்கலாம். இந்த கேரட் ஜூஸு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், மிக்சியில் வந்து நம்ம போட்டுக்கலாம். சின்ன பசங்களுக்கு இந்த கண்ணு சின்ன வயசுலேயே கண்ணாடியெல்லாம் போட்டுருவாங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும், அதே மாதிரி அந்த கண்ணு ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்காது. இப்போ ஒரு நாலு ஐஸ்கியூப் போட்டுக்கிறேன், தேவையான அளவு சர்க்கரை. நீங்கள் எவ்வளோ உங்கள் ஸ்வீட் கூட சாப்பிட்னா கூட போட்டுங்க, கம்மியானா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன், நீங்கள் தண்ணி வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ மிக்சி வந்து அரைச்சிக்கலாம். அப்புறம் அரைச்சிருச்சு பாருங்கள், வெறும் ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வரும், அந்த திப்பிலாம் அடியிலையும் நின்றுடும். உங்களுக்கு ஒருவேளை கேரட்டோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடணுன்னா அந்த ஜூஸோட கேரட்டோடு சேர்த்து நீங்கள் அந்த சாப்பிட்ணுனாலும் அப்படி சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வடிகட்டி கூட சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே போட்டு ரெடி ஆகிடுச்சு அரைச்சி. இப்போது ஐஸ் கியூப் வந்து ஒரு மூணு. இப்போ நம்ம இந்த டம்ளரில் கிளாஸ் டம்ளரில் நம்ம ஊற்றிக்கலாம் ஜூஸ். சூப்பரான கேரட் ஜூஸு பாருங்க, அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் அந்த விழுதோடு கூட குடிக்கணுன்னாலும் குடிச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி குடிச்சிக்கனாலும். நான் வடிகட்டி தான் எடுத்திருக்கேன், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குடிங்க, அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனியான ஒரு கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காலையில் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் கண்ணுக்கு இப்போ கண்ணாடி போடுறாங்க நிறைய பேர், அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்சியம் சத்து குறைபாடெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் இதே மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி கேரட் ஜூஸ் செய்து பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க, அழகாக விரும்பி குடிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.